வணக்கம்யா. ஏதாவது ஒரு விபத்தில் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு மனிதருக்கு தியானம் கைகூடுமா? அவரால் தியானத்தில் வெற்றி பெற முடியுமா? சற்று தெளிவாக எடுத்துக் கூறுங்கள் ஐயா. வணக்கம். முதுகுத்தண்டில் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா தியானத்தில் வந்து வெற்றி பெறது முடியாதுங்க ஐயா. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதுகுத்தண்டு இல்லை அப்படின்னா தியானத்தில் அவன் வெற்றி பெற முடியாது. சும்மா ஏதோ கண்ணு மூடி உட்காந்துருக்கலாமே ஒழிய அந்த வெற்றி பெறுதல், அதாவது ஞானம் நாதம் ஒலி கேட்பது, ஞானம் பெறுவது, ஞானப்பால் சுரப்பது, அதுபோக மூன்றாவது கண் திறப்பு, இதற்கெல்லாம் வந்து வழிவகை வந்து முதுகுத்தண்டு இல்லைன்னா சோழி முடிஞ்சுது. எந்த ஒரு மனிதனுக்கு முதுகுத்தண்டு போயிடுச்சோ அந்த மனிதன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்துட்டான் அர்த்தம். ஒருவேளை அவன் தியானம் கற்றுக்கிட்டான், தியானம் கற்றுக்கிட்டு ஒரு படிநிலைக்கு போய் ஒரு சில விஷயத்தை அனுபவிச்சிட்டான், அதுக்கப்புறம் அவனுக்கு முதுகுத்தண்டு வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேலே எலும்பின சக்தி மூலமாக அவன் வந்து வாழ முடியும். சிரசே பிரதானம் சொல்லி இந்த சிரசின் பிரதானத்தின் மூலமாக அவன் வந்து வாழ முடியும். இந்த சிரசு கொண்டு போகக்கூடிய சக்தியை முத கொண்டு போகாமையே அவனுக்கு முதுகுத்தண்டில் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தியானத்தில் வெல்வது அரிது. அது ஏதாவது இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் அருளால் அதிசயமாக நடந்தால் மட்டும்தான் உண்டே ஒழிய முதுகுத்தண்டு இல்லை அப்படின்னா மனிதனுக்கு வாழ்க்கையே கிடையாது. முதுகுத்தண்டு அற்றவன் மனிதனாகவே சொல்ல முடியாது. அந்த முதுகுத்தண்டின வளர்ந்ததுனால நிமிர்ந்ததுனால தான் ஒரு மனுஷன் வந்து ஆறாவது அறிவை பெற்று இவ்வுலகில் ஏகப்பட்ட சாதனை பண்ணான். அதனால தான் முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பயும் முதுகுத்தண்டு நேராக வச்சு உட்காரணும் அப்படிம்பாங்க. சக்தி நிலையை கிரகிக்கக்கூடிய ஒரு கொடி மரம்னே சொல்லலாம். உங்கள் முதுகுத்தண்டு வந்து ஒரு கொடி மரம் போல் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் கூடிய சக்தி நிலையெல்லாம் கிரகிச்சு வந்து எப்படி கோயிலில் கொடி மரம் அத்தனை சக்தியும் இழுத்துட்டு வந்து அந்த கோயிலுக்கு எல்லா பக்கம் பரப்பி விடுதோ, அதே மாதிரி முதுகுத்தண்டு கொடி மரமாக இருந்து உங்களுக்கு சக்தி நிலையை வந்து பரப்பி விடும். அதுவே உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சக்தியை வந்து யார் பரப்புறது? மேலே இருப்பது தலைக்கு மேலே இருப்பது வந்து ஆகாயம், உங்களுடைய முதுகுத்தண்டு கீழே இடுப்பு கீழே இருக்கிறது வந்து பூமி. அந்த பூமியும் ஆகாயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்து செயல்படுறது எதுனா முதுகுத்தண்டு தான். அந்த முதுகுத்தண்டே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதை வந்து சாதிக்க முடியும்? அதனால் இறைவனை வேண்டிக்கிங்க, ஏதோ அதிசயம் வேணால் நடக்கட்டும், எல்லாருக்கும் முதுகுத்தண்டு நல்லா இருக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த பதில் பிடிச்சிருந்தா மீண்டும் இன்னொரு கேள்வி பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.